நாமரூப இரட்டைகளாக உடலாக உயிராக சுவாசமாக மனத்தில் அத்தனை அர்த்தங்கள் கொண்ட மதிப்பீடுகள் கொண்ட எண்ண ஓட்டங்களாக இரட்டை உணர்ச்சிகளாக உணர்ந்தவர் உணர்த்த நம்பிக்கை மயமாக உள்ளே சதா வந்து நான் உதிக்கும். அதாவது எங்க என்ன ஏற்பட்டதுனாலும் உள்ள வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னா உங்களுக்குள்ள வந்து ஏதோவாக உங்கள் உடல் உயிராக கூட நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அந்நியத்தன்மை. அந்த அந்நியத்தன்மை விளக்கம் பெறுவது நான் பாவம் உங்களை உங்கள் உடல் உணர்ச்சியாக பாவிக்க வைக்கிறது. அதை வச்சுக்கிட்டு மீதி எல்லா எண்ணங்களையும் லைனா விடும் உள்ள. அடுத்த தாட்ஸ் இல்லாம இருக்க போறது இல்லை. ஆனா வந்து பகவான் சொல்றது என்னன்னா, அட அங்க நில்லுப்பா, தைரியமா நில்லுப்பா, நில்லுப்பா. ஒரு பாட்டுல சொல்றாரு, அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை இன்றேல் இன்றனைத்தும், அகந்தையே யாவுமாம் ஆதலால் யாது இது என்று நாடலே, ஓவுதல் யாவும் எனவோர். தேட வேண்டிய முதன்மையான தாபத்துடன் பரிபூர்ண பணிவுடன் சரணாகதியுடன் பார்க்கப்பட வேண்டியதே வந்து யார் இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு உடம்பாக இருந்து கொண்டு உயிராக இருந்து கொண்டு இந்த உயிர் பிரஜை இல்லையே, இது என்ன உயிர் பிரஜை? இது நானினுடைய உயிர். நான் வந்து அதை வந்து மைத்ரேயா என்று சொல்லி கொண்டிருக்கேன். அந்த நான் என்கின்ற பிரஜையை கொண்ட அந்த உடலை சேர்ந்த அந்த பிரஜைக்குள் எழும் எண்ண ஓட்டங்களுக்கு ஒரு சுயமான ஒரு சுட்டறிவா இருந்தா கூட அந்த சுட்டறிவுக்குள்ள நானு நாளைக்கு அங்க போய் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நானு நாளைக்கு அங்க போய் அப்படின்னு இதே உடம்ப ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு போக போகின்றவர் போல ஒரு பாவத்தை சத்தியமாக்கும். அதற்குள் ஒரு சுயம் இருக்கிறதா? ஒரு சுயம் இருக்கின்றது. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நம்ம ரொம்ப அத்தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நாமளே கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய தாட்ஸ், அங்க போயிட்டு இங்க போயிட்டு அங்க வரேன், அங்க போயிட்டு இப்படி பண்றேன், இதை முடிச்சுட்டு அதை முடிக்கிறேன், இது கிடைச்சிரும் அது கிடைக்காது, யாருக்குப்பா அதெல்லாம்? இந்த நினைப்புகள்லாம் யாருக்குப்பா? இதெல்லாம் யாருக்கு? யாரு? இன்னொரு பாட்டுல சொல்றாரு, உருவம் தானாயின் உலகு பரம் அற்றாம், உருவம் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன், எவன் கண்ணலார் காட்சி உண்டோ, கண்ணதுதான் அந்தமிலா கண் அப்படின்றார். நான் நாளைக்கு வந்து பாத்துடுறேங்க, நேரம் வந்து பாத்துட்டேன்னா முடிஞ்சு போயிடுங்க, 2 மினிட்ஸ்ல ஒரு டிசிஷன் சொல்லிடுறேங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுக்க. எதை வச்சு சொல்றாரு அவரு? தன்னை வந்து வந்து நாளைக்கு வந்து அதை இன்ஸ்பெக்ட் செய்ய போகின்றவர் போல இல்லைங்களா? எதையோ ஒன்றத்தை இன்ஸ்பெக்ட் செஞ்சு அதை பற்றிய முன்கூட்டியே நிறைய யோசனைகள்லாம் உணர்ச்சி மயமாக என்னுடைய குரூப்பில் அதை சேர்க்கறதுக்கு, என்னுடைய நிலமாக மாற்றுவதற்கு, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு உறவு முறையை தேடுவதற்கு, அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இவர் ஒருத்தர் இருக்காராம் பிள்ளையாரா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக ஒவ்வொரு தனி மனிதனும் முழுமையாக தனக்குள் முடித்திருக்க வேண்டும் தனியாக, அதுக்கப்புறம் வாழ்க்கை. இந்த அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. சத்தியோகத்தில் எப்படி இருந்திருக்கு? டக்கு 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 ஒரு ஒரு 4 வயசு 5 வயசுக்கெல்லாம் சுப்ரீம் ட்ரூத்தையே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க பசங்களுக்கு, 4-5 வயசு குழந்தைங்க. இந்த மாதிரி இதுவே கிடையாது, தோற்றத்துக்கு வந்ததே கிடையாது. தோற்றத்துக்கு வந்திருக்கிறதெல்லாம் பெரிய அந்தமில்லா கண்ணு ஒன்று தான் உன் பார்வையாக வந்திருக்கு, இந்த கண் பார்வையாக வந்திருக்கு. அந்தமில்லா முடிவில்லாத கேட்டல் மயமாக இருக்கிற ஒரு செவி புலன் தான் உன்னுடைய ஆன்மாவாக இருக்கிறது. அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. அதுல எல்லா கேட்டல்களும் நீ கேட்டிருக்கிறாய், பார்த்து கொண்டிருக்கின்றாய், சுவைத்து கொண்டிருக்கின்றாய், தொட்டு கொண்டிருக்கின்றாய், சிந்தித்து எல்லா அறிவும் உலகத்தினுடைய பிரம்மாண்டமான ஆத்தான அறிவுத்துக்கும் களம் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு அப்படின்னு அப்பவே சொல்லி கொடுத்துட்டு பால்ய விவாகமே பண்ணிடுவாங்க. கரெக்டா
பெரியவள் ஆன பிறகு ரெண்டு பேருக்கும் சாதி முகத்தை நடக்கும். அடுத்த இது 30 வயசு 32 வயசுக்கெல்லாம் அடுத்த குழந்தை வந்துடும். எல்லாம் பெரிய பெரிய மகான்கள். அட என்னையா இங்கே என்னையா பண்ண போறீங்க? விஞ்ஞானத்தில் உட்காந்துட்டு இது மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? இது என்னங்க? இது ஜவு தோலும் சதப்பிண்டமும் ரத்தமும் எலும்பும் இது நம்பி ஒரு குழப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டி ஓட்டுறாரு இவர். அடிச்சு அடிச்சு ஹே 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 நம்ம எண்ணங்களை வச்சு அடிக்கிறோமா? ஆளுமையை எதை வைத்து செய்து கொண்டிருக்கின்றோம்?